தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக ஒரு லவ் ஸ்டே ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்க மெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதை பார்த்தா ஜஸ்ட் ரொம்ப கிளிக் பண்ணிக்கிடுங்க. செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அதை ஃபில்ஸ்டு அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கிடுங்க. திரும்ப உங்களுக்கு எந்த படத்துலையும் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்களோ அந்த படத்தை ஒரு 5-6 படம் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றா முடியாக போய் செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் செலக்ட் பண்ணி இந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு படமாக வச்சு பார்த்து செட்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் சென்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு படத்துக்கு இடையில ப்ளஸ் ஐக்கான வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்கணும். அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பசங்களுக்கான கிளிக் பண்ணி அதை ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனும் நமக்கு எது தேவையோ அதுக்கு என்ன செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெசனையும் கிளிக் பண்ணி எல்லா ப்ரெசனைக்கானக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் செட் பண்ணி வச்சுருங்க. வீடியோக்கு பேட்ரு ஆஃப் பண்ணி பார்டரை ஆன் பண்ணி இந்த பார்டரை கரெக்டாக வீடியோ வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிடுங்க. செட் பண்ணி முடித்த உடனே அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, பக்கம் உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும்போது நான் பேக் வந்துடணும். பேக் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒவ்வொன்றுக்கும் அனிமேஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்க அனிமேஷனுக்கு ஆப்போசிட் அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். அது முடிஞ்சோன்னா மெகாஃபி எஃபெக்ட் கிளிக் பண்ணி அதை பேசிக் எஃபெக்ட் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ தான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு செட்டிங்ஸில் போய் ஒரு 5 இல்லை 6 கொடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட் எடுக்கணும். அது மீடியா ஆப்பாங்க. மீடியா போய் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீனை கொண்டாங்க. ஃபுல் ஸ்க்ரீனை கொண்டதுக்கப்புறம் அதை பிளண்டிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அதை போய் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்பில் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆக்கி வச்சுருங்க. திரும்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை கொண்டு வரணும். அதுக்கு மீடியா ஆப்பாங்க. மீடியாவில் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டு பாக்ஸில் வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதை செட் பண்ணுங்கள். திரும்ப அந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற 3 டாட்டருக்கு மேலே லெஃப்ட்டு கார்னரில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ டூப்ளிகேட் ஆகிடும். மறுபடியும் அதை மூவ் பண்ணி அடுத்த பாக்ஸில் கொண்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் வைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள்.
Video yang berikutnya like dulu ya, share dulu ya, marah kamu.